السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله الشرفاء وصحابه الشهداء، أما بعد. فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الإسلام يعلو ولا يعلى عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி எல்லாவல்ல ஏகன் அல்லாவுக்கே புகழெல்லாம். அவன் தனித்தவன், நிகரற்றவன், இப்பிரபஞ்சத்தின் உண்மையான ஒரே இறைவன். அந்த ஒப்பில்லா இறைவனை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி இவ்வுலகத்திலும் அழியாத மறு உலகத்திலும் நிரந்தரமான வெற்றி பெறும் பேர்களை பெற்றுக்கொள்வோமாக. அதற்கு அந்த அருளாளன் அல்லாஹ் என்றைக்குமே அருள் புரிவானாக. பேர்மு மிகுந்தோரே, குறைடூன் அல்ஹிதாயா குழுவினரின் 10ஆம் ஆண்டு பெருவிழாவில் பங்கேற்கின்ற ஒரு பேற்றை, ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். உண்மையில் அல்ஹிதாயா குழுவினர் ஆற்றி இருக்கின்ற பணிகள், தொண்டுகள், பங்களிப்புகள் ஏராளம் ஏராளம், அற்புதம். இத்தகு பணிகளை அவர்கள் தொய்வில்லாமல் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவர்கள் தொட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணமே அந்த குழுவினர்களின் இஹ்லாஸ், அந்த அர்ப்பணிப்பு, தியாக உணர்வுகள், சமூக அக்கறை, மார்க்க அக்கறை. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பெருமக்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் தான் ஒரே வழி. இன்றைக்கு அவர்கள் எனக்கு தந்திருக்கின்ற தலைப்பு ஒரு எழுச்சியான, புரட்சியான ஒரு தலைப்பு. இஸ்லாம்தான் ஒரே வழி, துணிச்சலான தலைப்பு என்பது மட்டுமல்ல, ஒரு வீரிய மிகுந்திட்ட தலைப்பு. சத்திய உண்மைகளை கசப்பா அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர்களை பாராட்டுகிறேன். அவருடைய குழுவினர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்லாம் அது இளைய மதம் அல்ல. இறுதி தூதர் அண்ணல் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தோன்றிய, தோற்றுவிக்கப்பட்ட மதம் அல்ல. இஸ்லாம் ஆதி மதம், ஆரம்ப மார்க்கம் இஸ்லாம். நம் அன்னை தந்தையினுடைய மார்க்கம் இஸ்லாம். மண் உலகிற்கு அவர்கள் விண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட போது எல்லாவல்ல இறைவன் அவர்களுக்கு தந்த ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இஸ்லாம். ஃபயம்மா யத்யன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன். நான் உமக்கு ஒரு அற்புதமான ஹிதாயத்தை, ஒரு ஹுதன், ஒரு வழிகாட்டலை நாம் வழங்குவோம். ஆம், அதன் காரணத்தினாலே தான் ஆதி மனிதர் ஆதம் காலத்தில் மட்டுமல்ல, அடுத்தடுத்து அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதரும் இந்த மார்க்கத்தை தான் சொன்னார்கள். ஆபிரஹாம் என்று சொல்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல மோசஸ் என்று சொல்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் என்று சொல்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி அத்தனை பேரும் இஸ்லாத்தை தான் சொன்னார்கள். இதுதான் உண்மை, சத்திய உண்மை. இதை உலகம் மறுக்கலாம், பலர் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கலாம். உண்மை, மனித குலத்திற்கான ஒரே மார்க்கம், ஒரே மதம் இஸ்லாம் தான். ஏனென்றால் இஸ்லாம் சத்தியம், இஸ்லாம் உண்மை, சத்தி ஏகத்துவ சித்தாந்தம் தான் இஸ்லாம் என்பது. அதனாலே தான் இது இறை மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆம், மனித குலத்திற்கான
அல்லாஹ் போட்டி காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்றாலே எல்லாவல்ல ஏகு இறைவனுக்கு அடிபடிதல். இஸ்லாத்திற்கு பல்வேறு பொருள்கள் சொல்லப்படுகின்றன. சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், மனிதநேயம், இவை அனைத்தும் பெற வேண்டுமென்றால் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக, அவனை உழப்பார நம்புவதன் மூலமாக, அவனுடைய மார்க்கத்தை முற்றிலுமாக பின்பற்றுவதன் மூலமாகத்தான் இந்த அன்பு, அமைதி, சாந்தி, சமாதானம், மனித நேயம் பெற முடியும். இஸ்லாமுதான். இவ்வுலகில் தோன்றிய ஒவ்வொரு தூதரும் இஸ்லாத்தையே சொன்னார்கள். உலகத்தின் அன்றைய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, இன்றைய பிரச்சனைகளுக்கும் கூட இஸ்லாம் தீர்வை சொல்லுகிறது. வாழுகின்ற வரலாறாக, ஜீவிக்கின்ற அற்புதமாக இஸ்லாம் இருக்கிறது. இந்த உண்மைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பகுத்தறிவாடு. பகுத்தறிவை இவனுக்குள்ளாலே வைத்துத்தான் இறைவன் இந்த மனிதனை படைத்தான். ஆனால் பெரும்பாலான பகுத்தறிவாளர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதே இல்லை. உலகத்திலே ஏறத்தாழ 800 கோடி மக்கள் வாழ்வதாக இன்றைக்கு கணக்கிட்டிருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலோர் இஸ்லாத்தின் பக்கம் வருவதில்லை, வர விரும்பவில்லை. ஆனால் இந்த நிலையிலும் கூட இன்றைக்கு உலகத்தில் அதி விரைவாக வேகமாக வளர்கின்ற ஏற்கப்படுகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. காரணம், இஸ்லாம் சத்தியம், இஸ்லாம் உண்மை. ஆம், இஸ்லாத்தால் தான் எதுவும் முடியும். இஸ்லாம் தான் உலகிற்கான ஒரே வழி. இன்றைக்கு மனிதர்களுக்கான பிரச்சனை, மனிதர்களுக்கிடையிலேயே இன்றைக்கு ஏற்ற தாழ்வுகள், தீண்டா உதவியை செல்வத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி மனிதர்களுக்கிடையிலே ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி தீண்டாமையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதன் விளைவுனாலே இன்றைக்கு சத்தியம் தேவைப்படுகிறது. பல திரைப்படங்களும், கட்டுரைகளும், கதைகளும் கூட, கவிதைகளும் கூட இன்றைக்கு மனித நேயம் பற்றி, சமூக நீதி பற்றி, மனிதகுல சமத்துவம் பற்றி பேசுகின்றார். ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இறைமறையிலே இந்த சமத்துவம் அற்புதமாகவே பேசப்பட்டிருக்கிறது. யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஜகரிம் உன்சா. ஓ மனிதர்களே, நிச்சயமாக உங்களை இன்றைக்கு மனிதர்கள் கோடிக்கணக்காக உலகத்தில் இருந்தபோதும் கூட இவர்கள் அத்தனை பேரின் தாயும் தந்தையும் அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையிலே இருவர் தான், ஒரு ஆண் ஒரு பெண். இதில் இருந்து மனிதகுல சமத்துவம், மனிதர்களில் வேதா பேதகம் பார்க்காமல், மனிதன் அங்கிருந்து தோன்றினான், இங்கிருந்து புறப்பட்டான், இங்கிருந்து வந்தான் என்பது இல்லாமல், தலையிலும் தோளிலும் தொடையிலும் காலிலும் என்று இல்லாமல், காரணத்தினாலேதான் இன்றைக்கு அறிவார்ந்தவர்கள், சிந்திக்க தெரிந்த அறிவு ஜீவிகள் இஸ்லாத்திலே தன்னை அவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள், இஸ்லாத்தில் மக்கள் வருகிறார்கள். காரணம், இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம். இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். இறைவன் மனித குலத்திற்கு போட்டிருந்த பாதை ஒரே ஒரு பாதை தான். நிச்சயமாக இந்த பாதை, நான் காட்டிய பாதை, நான் போட்டு தந்த பாதை, ஒரே ஒரு பாதை, இஸ்லாம் என்ற பாதை. இந்த பாதையிலே தான் உங்களுடைய அறிவு, உணர்வுகள், சிந்தனை, தெளிவுகள் வைத்து பாதத்தை பதித்து நீங்கள் பயணப்பட வேண்டும். வேற்று பாதைகளிலே நீங்கள் பாதத்தை பதித்து விடாதீர்கள். ஆக இஸ்லாம் தான் ஒரே பாதை. இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் இந்த ஒன்றுதான், ஏகத்துவம் தான். அந்த வகையிலே இஸ்லாம் தந்திருக்கின்ற ஒரு சித்தாந்த அடிப்படை எல்லாவல்ல இறைவனுக்கு அடிபடிதல். இதை பலர் உணர்வதே இல்லை.
ஏன் மற்றவர்கள் அல்ல மற்றவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களில் பலரும் கூட குர்ஆன் சொல்லுமல்லவா பம்ம அர்சல் லாக்க இல்லா காஃபத்தல் இன்னாசி பஷீரவு வலதீரா தூதரே ஏகத்துவ நற்செய்தி சொல்லுகின்றவராக தீமைகள் செய்வோரை அச்சுறுத்தி எச்சரிக்கை செய்கின்றவராக இந்த உலக முழுமைக்கும் எல்லா காலத்திற்குமான ஒரு நிறைவான பரிபூர்ண இறை தூதராக உண்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் இஸ்லாம். ஆனால் வலாக்கின் அக்சரன்னாசிலா யாலுமும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை உணர்வதில்லை, விளங்குவதில்லை, தெரிவதில்லை. மனிதர்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தில் இருக்கின்ற பல மனிதர்களுக்கு கூட இஸ்லாத்தினுடைய பல செய்திகள் உண்மைகள் தெளிவாக இருப்பது கால் இது சத்திய உண்மைகள் இங்கு அவர்களுக்கு புலப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்படுமையானால், சொல்லப்பட்டிருக்குமையானால் இஸ்லாத்தின் பெயரால் இல்லாத பொல்லாத வழிபாடுகள், மூட நம்பிக்கைகள், அனாச்சார புதுமைகள் நிச்சயமாக இதற்குள்ளால் விளைந்திருக்காது. இன்றைக்கு தேவை அதுதான். இஸ்லாம் சத்திய உண்மையின் அடிப்படையிலே அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதை இவர்கள் உணர்வது என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. இதற்கு அடிப்படை இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஒரு தெளிவான ஒரு மார்க்கம், அறிவார்ந்த மார்க்கம். இஸ்லாம் ஒரு எளிய ஒரு இனிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த உண்மைகளை மனிதர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் உணர வேண்டும். முஸ்லிம்களுக்கான மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. உலகில் தோன்றிய ஒவ்வொரு நபியும் இஸ்லாத்தையே சொன்னார்கள். அவர்கள் வெறுமனே செய்தி சொல்லுகின்றவர்களாக இருக்கவில்லை, வரவில்லை. அவர்கள் சீர்திருத்தக்காரர்களாக, சீர்திருத்தம் பேசுகின்றவர்களாக, சீர்திருத்த உண்மைகளை மனித குலத்திற்காக வேண்டி தெளிவுபடுத்துகின்றவர்களாக. குர்ஆன் சொல்லும் அவர்களை பற்றி, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தஅது, நிச்சயமாக நான் சீர்திருத்த என்னால் முடிந்த அளவு, என்னால் இயன்ற அளவிற்கு நான் சீர்திருத்தம் செய்யவே வந்திருக்கிறேன். என்னால் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். என் இனியவர்களே, அன்பு பெருமக்களே, அன்றைக்கு நபிகள் பெருமானாருடைய காலத்திலே குலச்செருக்கு, ஜாதி வெறித்தனங்கள் அன்று வாழ்ந்த மக்களுக்கு இடையில் ஏராளம் இருந்தது. ஆனால் அண்ணல் நபிகளா இஸ்லாத்தின் மூலமாக இஸ்லாத்துடைய அந்த பாதையை காட்டி இந்த ஒரே வழிக்கான உண்மைகளை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்றைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரே சஃபில், ஒரே அணியிலே பெரிய அத்தனை பேரும் அபிசினியத்து நீக்குரோவும் செருக்கு பிடித்திருக்கின்ற குரேஷியரும் மதீனத்து அன்சாரிகளும் இன்ன மற்றவர்களெல்லாம் கூட ஒரே சஃபிலே நின்று கொண்டு அவர்கள் எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ்வை வணங்குகின்ற அந்த சமத்துவ நிலை. இறை ஆலயத்திலும் கூட சமத்துவம், இறை ஆலயத்தில் அந்த ஏக இறைவரை ஏற்றவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்கின்ற அந்த உன்னதமான ஒரு உரிமை இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி தந்திருக்கிறார். அந்த உணர்வுகளை அன்றைக்கு வைத்திருந்தது. யாராவது தவறி வேறு விதமாக அவர்களை பேசிவிட்டால் அண்ணல் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அண்ணலின் அன்பு தோழர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஒரு அபீசினத்து நீக்குரோ ஹபஷி அடிமை, இஸ்லாத்திலே வந்த பிறகு அடிமையிலே இருந்து அவர்கள் உரிமை விட்டு சுதந்திரமான மனிதராக வந்தார். ஏதோ ஒரு பிரச்சனையிலே அவரை வேறு விதமாக பேசிவிட்டார். என்னுடைய அடிமை தாயின் மகன்தானே என்று அவசரப்பட்டு ஹஜ்ரத் பிலால் அவர்கள் வருத்தத்துடன் நபிகளாருடன் சொன்னபோது ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அருமை தோழராக, நெருங்கிய தோழராக இருந்தும் கூட நபிகளார் கண்டித்தார். அபூதரை என்னடி, நல்ல மனிதர் தான், ஆனால் இன்னும் அந்த அறியாமை காலத்துடைய மரபுகள் அந்த சுவடுகள் உம்மில் ஒட்டியிருக்கின்றன, கவனமாக இருந்துகள். இதான் நபிகளார், நபிகள் பெருமானார் தன் அவையிலே அண்ணல் அவையிலே சரிசமம், அத்தனை பேரும் அமர்ந்திருப்பார்கள், பெருமானாரும் அவர்களில் ஒருவராக இருப்பார்கள். இதால் சமத்துவம் கண்ட சாந்தி நபி அவர்கள், மனிதகுல சமத்துவம், ஒருவன் மட்டும் அவையிலே அமராமல் தனியே நிற்கிறார் கையை கட்டி கொண்டு. பார்த்தார் தோழர்கள் இடத்தில் பெருமானார் என்ன அவர் ஏன் நிற்கிறார் அப்படி, நபியே
நாங்கள் பல முறை சொல்லிவிட்டோம், அவர் அமர தயங்குகிறார், ஏதோ அவருக்கு சில பிரச்சனை. பெரும்பாலும் எழுந்தார்கள், எழுந்த நபிகளால் அருகே சென்று அவருடைய தோளிலே கை தன் கையை போட்டு, என்னப்பா தோழரே, ஏன் நீர் வந்து அமரலாமே மற்றவர்களைப் போலே? இல்லை, சாதாரணமான ஒரு கிராமப்புறத்தவன், ஒதுக்கப்பட்டவன், நான் ஒரு ஏழை என்று அவன் நடுங்கிக் கொண்டே சொல்ல ஆரம்பிக்கிறார். நபிகளால் சொன்னார்கள், என்னப்பா நான் யார், நான் யார், நான் என்ன மிகப்பெரும் அரசரா, செல்வ சீமானா, துண்டுகளையும் உறந்திட்ட ஈத்த கனிகளையும் உண்டு வாழ்ந்த ஒரு ஏழை விதவை தாயின் மகன்தானப்பா நான். அந்த அமரும் எவ்வளவு அருமையான சிந்தனை, எவ்வளவு சமத்துவம். நபிகளாருடைய அவையிலே, சாந்தி நபியினுடைய அவையிலே அன்றைக்கு சமத்துவம் உயிர்ப்பிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. ஏதால் பார்க்க, அதனாலே தான் மக்கா வெற்றியின் போது நபிகளார் மிகப்பெரிய சாதனை, கத்தி இந்தி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பேசப்படும் அல்லவா, அதே போல ஒரு சாத்வீகமான முறையிலே அந்த மகத்தான மாபெரும் வெற்றி நிகழ்ந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு புனித ஆலயம் கௌபாவிலே, அதன் மேலே யாரை ஏறச் சொன்னார்கள், ஹசரத் பிலால் அவர்களை. அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட அபிசீனியத்து கருப்பு நிறத்தவர் நீக்குரோவான அவரை நபிகளால் அதன் மேலே ஏறி அப்சான் சொல்ல சொன்னார்கள். பல செருக்கு பிடித்திட்ட அரபு குரேஷியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நபிகளால் பிலால் அவர்களை அவர்களுக்கு அங்கே பாங்குலி சொல்ல சொல்லி ஒரு மிகப்பெரிய உரிமையை, ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு சமத்துவத்தை தந்தார்கள். அங்கே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது. அன்பர்களை, இனியவர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இன்றும் கூட பலர் நிலைகளிலே மனிதகுல சமத்துவம் காணோம். நவீனமான அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட சமத்துவம் இல்லை. இன்னும் கூட சமத்துவம் பற்றி, ஜாதி மறுப்பு பற்றி பல திரைப்படங்கள் கூட வந்து கொண்டிருக்கின்றன, கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதப்படுகின்றன. ஆனால் இன்றைய நிலைகளை பார்த்தால் மிகவும் பரிதாபம். இன்னும் கூட இந்த மனிதர்கள் தீண்ட தகாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் மனிதர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். சொல்லுவோம், இஸ்லாம் ஒன்றுதான் ஒரே வழி. ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலகிற்கான சரியான பாதை, சரியான தீர்வு இஸ்லாம் தான். உலகம் சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும். இன்றைக்கெல்லாம் மனிதர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மனித உல சமத்துவத்தை இவர்கள் தேடுகிறார்கள். மனிதர்களை தீண்டத்தாக்கிவிட்டு சமூக நீதி பற்றி பேசுகிறார்கள். இல்லை, மனிதர்கள் சமமானவர்கள். இறைவன் அழைத்தான் சொல்லி காட்டான், மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயத்தவர்கள், ஒரே சமுதாயம், மனித சமுதாயம். எப்படி மனிதர்கள் யாவருக்கும் ஒரே ஒருவன் இறைவனாக இருக்கிறானோ, அவர்களின் கடவுள் எல்லாம் ஒரே ஒருவன் தான், அல்லாஹுதான் இறைவன். குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன், கடவுள் ஒருவன். சொல்லுமல்லவா அமுது தமிழ், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். ஆம், இஸ்லாம் தான் ஒரே வழி. என் அருமை பெருமக்களே, இஸ்லாத்தை எவரும் ஒதுக்கிவிட வேண்டாம். இஸ்லாம் நீங்கள் சுவாசிப்பதற்காக வந்த சுவாச காற்று, தென்றல் வீசுகின்ற காற்று, உங்கள் பசியை தீர்க்க வந்த அறிவு உணவு, உங்களுடைய பிணியை போக்க வந்த அறிவு ஜீவன், அதாவது நல்ல சஞ்சீவி. அதனால்தான் இஸ்லாம் மனிதகுல வாழ்க்கைக்காக வேண்டி அனைத்து நிலைகளிலும் அது ஏற்புடையதாக, அறியாமை காலத்திற்கு மட்டுமல்ல, நவீன காலத்து சிந்தனைவாதிகள் சிலர் உண்மையானவர்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், இஸ்லாத்தை அப்படியே அறவழைக்கிறார்கள். இஸ்லாம்தான் வழி. இஸ்லாம் என்பது எவருக்கு ஆச்சரியத்தையோ அல்லது ஏதோ தம்முடைய மதத்திற்கு ஆட்களை சேர்க்க வேண்டும் என்றோ இல்லை. இன்றைக்கெல்லாம் நம் இந்தியா போன்ற நாடுகள், ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலே இன்றைக்கெல்லாம் ஒரே சட்டம், பொது சிவில் சட்டம். முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வெறுமனே அவர்களின் நோக்கமே மதங்களுக்கிடையிலான பிரச்சனைகளை மூட்டி அதன் மூலம் குளிர் காய்ந்தவர்களாக, ஆட்டையும் ஆட்டையும் மோதவிட்டு அது மூலம் அழிகின்ற இரத்தத்தை குடிக்கின்ற
ஓநாய்களாக இன்றைக்கு மனித குலத்தை கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரித்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், எந்த காலத்திலும் அதாவது புது சிவில் சட்டம் என்பது ஏற்புடையதல்ல. நமக்கு மட்டுமல்ல, அத்தனை மதத்தவருக்கும் அத்தனை குலத்தவருக்கும் ஏற்புடைய ஒன்றல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் இனியவர்களே, அருமை பெருமக்களே, இஸ்லாத்தை முதல்ல முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம் அல்லவா? சீர்திருத்தத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் சிறந்த சமூகத்தவர்கள், அதான் மனித குலம். ஆம், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். ஆம், நன்மைகள் ஏவப்பட வேண்டும், தீமைகள் தடுக்கப்பட வேண்டும். மனித குலத்திலே அவர்களுக்கு மனித குலத்திற்கான மனிதர்களை அப்படியே மிக கொடூரமாக தாக்குகின்ற அந்த நிலை சமத்துவமின்மை, சகோதரத்துவமின்மை. மனிதர்களுக்கிடையில் அநீதமாக கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடுமையான முறையில் மனிதனை அவன் வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கின்றான். இதற்கு அடிப்படை காரணமே மனித நேயம் இல்லாமை. மனித நேயத்தை இஸ்லாம் அருமையாகவே அது எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. அந்த உணர்வுகளுக்கிடையில் இருக்க நபிகளாம் தம்முடைய அரஃபா பெருவழியிலே அந்த ஹஜ்ஜினுடைய போது அவர்கள் ஆற்றிய இறுதி உரை அற்புதமானது. அது கூட எப்படி முழங்கியது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அரபுகளை விட அரபு அல்லாத அஜமிகள் உயர்ந்தவர்கள் அல்ல, அரபு அல்லாதவர்களை விட அரபிகள் உயர்ந்தவர்கள் அல்ல, வெள்ளையடை விட கருப்பர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, கருப்பனை விட வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் அத்தனை மனிதன், நீங்கள் அத்தனை பேரும் ஆதமுடைய மகன், ஆதமுடைய மக்கள். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். நிஜ நிலத்திமிர், ஜாதி திமிர், குலத்திமிர், அத்தனை திமிர்களையும் இந்த பாலை மண்ணில் நான் புதைக்கிறேன், என் காலில் போட்டு நசுக்கி மிதிக்கிறேன். நபிகளார் மாஷா எவ்வளவு பெரிய, இன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நரபகத்து பாலை பெருவழியில் அண்டல் முழக்கிய முழக்கம் அந்த இறுதி பேரின் போது அந்த ஜாதியை, அந்த குலத்திமிரை, அந்த செருக்கை நபிகளால் புதைத்தார்கள். எந்த நிலையிலும் தன்னை ஒருவன் என்று, தன்னை சிறப்பிற்குரியவன் என்று சொல்ல முடியாது. எல்லா வகையிலும் உங்களில் சிறந்தவர் யார்? இந்த அக்கிரமக்கும் இந்தாகி அத்துகாக்கும். நிச்சயமாக உங்களில் சிறந்தவர்கள் உங்களில் எவர் தூய உணர்வோடு, இஹ்லாஸோடு, தக்வாவோடு, எல்லாவல்ல ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து வாழ்கின்றாரோ அவர்தான் பண்பு மிகுந்தவர்கள், தீமையான எண்ணம் மிகுந்தவர்கள், மனித குலத்தை நேசிக்கின்றவர்கள், அன்பை வெளிப்படுத்துகின்றவர்கள். ஆம், அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும். அதற்கு இஸ்லாம் தான் ஒரே ஒரு பாதை. உலகமே இஸ்லாத்தை கொஞ்சம் தெரிவிப்பார். மனிதர்களை பகுத்தறிவு மாந்தர்களே, இஸ்லாத்தை நீங்கள் கொஞ்சம் ஏறிட்டு பாருங்கள், கொஞ்சம் வந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இது போன்றதொரு அறிவார்ந்த தெளிவாடு, மூட நம்பிக்கை இல்லாத, பொய்மைகளும் புரட்டும் இல்லாத ஒரு மார்க்கம், ஒரு மதம், ஒரு நெறி உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த உணர்வுகள் உங்களுக்கு தேவை. காரணம், இஸ்லாம் உங்களுக்காக தன் இறைய கலவுகளை தெரிந்திருக்கிறார். இன்றைக்கு முஸ்லிம்களிலே பலர் அவர்கள் ஒதுக்கப்படலாம், அல்லது அவர்களை வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அவர்களை நீங்கள் ஒதுக்கலாம். ஆனால் இஸ்லாம் வெல்லும். அல் இஸ்லாம் யாலு வலா யுலாலி, இஸ்லாம் வெல்லும், இஸ்லாம் ஜெயிக்கும். அதை வெல்லுகின்ற அளவிற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. ஏனென்றால் சில் மன் கதாக், உன் உறவை துண்டித்தவனோடும் நீ சேர்ந்து வாழ். அம்மம் வளமக்க, உனக்கு அநீதம் இழைத்தவனையும் நீ மனந்திறந்து மன்னித்து விடு. வாசின் இலாமன் அசா இலை, உனக்கு தீங்கிழைத்தவனுக்கும் நீ உபகாரம் செய். அற்புதமான அமுத வரிகளை அண்ணல் மொழிந்து அதன் இலக்கணமாக, அதன் இலக்கியமாக நபிகளால் திகழ்ந்து அவர்கள் இஸ்லாத்தினுடைய வடிவமாக, குர்ஆனுடைய ஞான பெட்டகத்தினுடைய ஒரு வாழ்வியலாக நபிகளார். இஸ்லாம் என்றாலே குர்ஆனும் அண்ணன் நபிகளாருடைய வாழ்வியலும். என் இனிய அன்பு பெருமக்களே, உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன, ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. ஆம், இஸ்லாத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு முன்னால் நீங்கள் அதை தெளிவாக படித்துவிட வேண்டும். இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை உணர வேண்டும். நீங்களும்
உங்கள் குடும்பத்தார்களும் உடைய நண்பர்களும் ஏன் மற்றவர்களுக்கும் கூட இந்த இஸ்லாத்தை நீங்கள் கற்பிக்க வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும், குர்ஆனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்போம், கற்பிப்போம், பரப்புவோம். இந்த உணர்வுகள், அந்த சிந்தனை நமக்குள்ளாலே வர வேண்டும். ஏன் இஸ்லாம் நமக்கு மட்டும் உரிய ஒன்றல்ல, குர்ஆன் உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த உலகிற்கான வேதம். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். குர்ஆன் இதற்கான வேதம். அதனாலே உங்களுக்குள்ளால் நீங்கள் வைத்துக் கொள்வது என்பது இறை நெறியை உங்களுக்குள்ளாலே முடக்கி வைத்துக் கொள்வதற்கு பொருளாக வேண்டாம். அப்படி செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. பல்லு அன்னி வலுவாயா, என்னை பற்றிய செய்தி இஸ்லாத்தினுடைய அழைப்பாளனாக, இஸ்லாமிய சீர்திருத்த கருத்துக்களை செவ்வனே சொல்கின்றவராக இருக்க வேண்டும். தேவையற்ற முறையிலே வீண் விவாதங்கள், அதுவா இதுவா என்று இல்லாத பொல்லாதவைகளுக்கெல்லாம் புதுமைகளை உருவாக்கி கொண்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்கின்ற அந்த உணர்வுகள் இஸ்லாத்தில் நீக்கப்பட வேண்டும். தேவையில்லாமல் கால நேரங்களை வீணாக்கிக் கொண்டு உங்களுக்கிடையில் நீங்கள் போடுகின்ற சண்டை இருக்கிறதே அது அர்த்தமற்றது. அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். பயிர் வளர நீர் வேண்டும், உரம் வேண்டும், அதை பாதுகாக்க வேலி வேண்டும். எதற்காக வேண்டி பயிரை வளர்க்கின்ற நீரும் உரமும் தங்களுக்கிடையில் அடித்துக் கொள்ள வேண்டும்? எதற்காக வேண்டி வேலியும் பயிரும் எதற்காக வேண்டி தங்களுக்கிடையே முட்டி மோதிக்கொள்ள வேண்டும்? என் இனியவர்களே, அதனாலே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் ஒன்றுதான் ஒரே வழி. இஸ்லாம் தான் வழி, தீர்க்கமாக சொல்ல முடியும். இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, ஒரு காலம் வரும் அது இந்த உலகம் இஸ்லாத்தின் பக்கம் வரும். இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தும், சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக செலுத்தும், இன்னும் செலுத்த வேண்டும். ஏனென்றால் புத்தரையும் இயேசுவையும் இன்ன பிற மனிதர்களையும் சிலாகிக்கின்ற மனிதர்களிலே பலர், அறிவாளிகள் பலர் நபிகளையும் குர்ஆனையும் பேச மறுக்கிறார்கள், அதை எடுத்துக்கொள்வதில்லை. அதனாலேதான் என் இனியவர்களே, நாம் இஸ்லாமிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அவர் வேண்டாம். இஸ்லாம் தான் உலகிற்கான ஒரே வழி, ஒரே தீர்வு. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான நெறிமுறைகள் நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி இஸ்லாத்தை கற்க, கற்பிக்க, அதை பரப்ப நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே என் இனிய அன்பு சகோதரர்களாகிய குறைடோன் அல் ஹிதாயா குழுவினர்கள் தம்மை முழு நேர அர்ப்பணிப்பாளர்களாக, பணியாளர்களாக பெரும் காரணங்களை செய்து வருகிறார்கள். அவர்களை வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இயக்கமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாமே அல்லாவுக்காக, கல்வி சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த, பெரியவர்கள் சார்ந்த, பெண்கள் சார்ந்த, அனைத்து நிலையிலும் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நெறிமுறைகளை வகுத்து, ஒரு திட்டமிட்ட சிஸ்டமேட்டிக்கை ஏற்படுத்தி மிகச்சிறப்பாக அவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். என் அன்பு சகோதரர் அதன் தலைவர் ஜாகிர் அவர்கள், அவருடைய குழுவினர்கள், அவர்களையெல்லாம் பாராட்டுக்குரியவர்கள். அருமையான இந்த ஒளியை ஒளிபரப்புகின்ற என் அன்பு சகோதரர் நியாஸ் அவர்கள், ஹாஜி நியாஸ் அவர்கள், அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான காரியங்களை செய்கின்ற உங்களையெல்லாம் நான் பாராட்டுவேன், நான் போற்றுவேன். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ கோடி கோடியாக ஆடி ஓடி தேடினாலும் எதையும் நாம் எடுத்து போவதில்லை. அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நீங்களும் நானும் என்ன படிகள் ஆற்றுகின்றோமோ அதுதான் நிச்சயமாக நாளை மறுமையிலே வரும். அதனாலே இம்மைக்கும் மறுமைக்கும் கூட இஸ்லாம் தான் ஒரே வழி. அழிந்து விடுகின்ற இந்த உலகிற்கும் அழியாத அந்த உலகிற்கும் ஒரே வழி இஸ்லாம் தான். அதான் சத்தியம், உண்மை. எல்லாவது அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படையில் தெளிவாக அதை புரிந்து வாழ்கின்ற, பின்பற்றி வாழ்கின்ற, பிறருக்கு சொல்கின்ற அந்த பேற்றை எனக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் தருவாராக என்று வேண்டி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக அல்லாவுக்கு நன்றி கூறுகிறேன். என் நண்பர்கள் அல் ஹிதாயா குழுவினருக்கும் நன்றி கூறுகிறேன். அமைதி காத்து உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய நன்றியை நான் தெரிவித்து ஹாதாமா இந்தி, இதுதான் இப்போது இடமிருந்தது. எழுந்தெல்லாம் முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹிடம் இருக்கிறது. ஆண் மனிதன் என்னால் இதைத்தான் முழுமையாக எடுத்து தொடுத்து பேசி முடித்து விட முடியும். கலை ஞானங்களில் மொத்த கருவூலமாகி அல்லாஹுவே அனைத்து அறிந்தவன், அவனை எல்லாமே தெரிந்தவன். அந்த ஒருவனை வாழ்த்துவோம், போற்றுவோம், புகழும் என்று கூறி பாலைகளில், காடுகளில், பணிபடந்த நாடுகளில்,
பாலைகளில் காடுகளில் பணிபடுந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹி அருள்வாய். அன்பு நெஞ்சங்களே எனக்காக துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.